கொச்சியில் நடைபெற்ற விசிக மாநாட்டிற்கு பணம் கொடுத்தது யார் என அக்கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்ட்ல ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார். அவர் பேர் வந்து ஆதவ அர்ஜுன். திருமாவளவனை கூப்பிட்டு வந்து அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும். இந்த லாட்ரி மார்டின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமானே, லாட்ரி மார்டினோட சன்ன மருமகன் ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் விசிக திருமாவளவனே தலகீழா பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருந்தார். எதுக்குன்னா எப்பயாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலாம். இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார். அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர், சோசியல் மீடியா அட்வைசர். அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க. ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க, ஒன்று விசிகால சம்பந்தப்பட்டிருக்கீங்க, இன்னொன்று ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க, 21 லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க. எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும்? மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க, எதுக்கு 3300 கோடி ரூபா பணம் வேணும்? அதனால விசிகே திருமாவளவனுக்கு நான் சொன்னதை சொல்லுங்க. ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா? எடுத்து வெளியிட சொன்னாரு. மார்ட்டின் அவருடைய மருமகனாமா? அவரு மூலமா தான் உங்களுக்கும் திமுகவுடைய 90% பணம் யார் மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க. விசிகேட் யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க. திருச்சி மாநாடு விசிகேட் யார் ஸ்பான்சர்னு கேளுங்க. எதுக்கு விசிகே காரங்க தக்கத்தின் தக்கத்தின் குடிச்சாங்க ஒரு வாரமா? ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க. எதுக்கு ஃபண்டர் மேடம் ஃபண்டர் மணி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க. இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்பந்தம்லாம் புகைப்படம் நைட் நான் வெளியிடுறேன். எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடுறேன். விசிகே எனக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடும். ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்கிரட் வெளியே வந்து நீங்க முடிச்சுட்டீங்க வர்ற மேடம் முடிச்சுட்டீங்க முடக்க சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஏன்னா அவர் முடக்க சொன்னா வேண்டான்னு சொல்றது நான் யாருன்னு. அவர்கிட்ட என்ன புகார் இருக்கு, என்ன முகாந்திரம் இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு? டெல்லியில தான் இருக்காரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.